வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நாம் டெய்லி இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஜனவரி 23, 2020 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டினுக்கான உண்டான ஆன்சரை பார்த்துருவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, சிஐஎஸ்எஃப் எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம். அதற்கு 1983 ஜூன் 15 உருவாக்கப்பட்டது. சிஐஎஸ்எஃப் எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்றால் 1983 ஜூன் 15 உருவாக்கப்பட்டது. சிஐஎஸ்எஃப்பின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா, மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை என்பதுதான் சிஎஸ்ஐஎஃப் என்பதன் உருவாக்கம். அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பதை சிஎஸ்ஐஏ என்பது உருவாக்கம். இந்த சிஎஸ்ஐஎஃப் என்பது இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆயுதமேந்திய மத்திய காவல்படையில் ஒன்று. இது இந்தியாவில் முக்கிய தொழில் நிலையங்கள் பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு துணை இராணுவ படையாகும். இதனுடைய பணி என்ன அப்படின்னா, அணு உலைகள், விண்வெளி ஆய்வுகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், பாதுகாப்பு தேவைப்படும் அரசு கட்டிடங்கள், புராதன சின்னங்களை போன்றவற்றை பாதுகாக்கிறதா இந்த சிஐஎஸ்எஃப் என்பின் ஒர்க், அதாவது வேலை, அதோட பணி. தலைமை, இது சிஐஎஸ்எஃப்போட தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுதில்லியில் அமைந்துள்ளது. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது அப்படின்னா, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குடியுரிமை சட்டத்திற்கு தடை இல்லை அப்படின்னா, குடியுரிமை சட்டம் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பார்த்துருந்தோம். இருந்தாலும் நம்ம ரிவைஸ் பண்ணுற மூலியமாக இல்லை புதுசாக வந்திருக்க விவர்ஸ்க்காக இதை வந்து நம்ம திரும்பவும் சொல்கிறது வந்து பெட்டர் அப்படின்ற அடிப்படையில். இந்த குடியுரிமை சட்டத்துக்கு பார்த்தா அப்படின்னா, ஒரு 143 மனுக்கள் வந்து எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது யாராக அப்படின்னா, காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் வந்து இந்த வாதத்தை முன்னுரிமைப்படுத்துகின்றன. இந்த இரண்டு மாநில அரசுகள் வந்து தீர்மானங்கள் கூட சட்டப்பேரவையில் வந்து தீர்மானங்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் வந்து தீர்மானங்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். கடந்த மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் குடியுரிமை திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கடந்த டிசம்பர் 12 ஒப்புதல் வழங்கினார். இதையடுத்து இந்த சட்டம் அமலுக்கு வந்தது அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே அது சட்டமாக வரும். அந்த வகையில் குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்பது டிசம்பர் 12 ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதையடுத்து அந்த சட்டம் அமலுக்கும் வந்தது. 1955 குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், வெளிநாடுகளில் இருந்து பயணம் ஆவணம் இல்லாமல் இந்தியாவில் குடியேறியவர்கள் அல்லது விசா காலம் முடிந்த பிறகும் தங்கியிருப்போல் சட்டவிரோத குடியேறியர்கள் என குடியுரிமை சட்டம் 1955 குறிப்பிடுது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து பயண ஆவணம் இல்லாமல் இந்தியாவில் வந்தவர்களுக்கும், பயண ஆவணத்தோட இந்தியாவிலிருந்து விசா இருந்து அந்த விசா வந்து காலாவதி ஆகியவற்றுக்கு முன்னாடி இங்கே தங்கியிருப்பவர்கள் வந்து ஒரு சட்டவிரோத குடியேறிகள் என்று 1955 சட்டம் 1955 குடியுரிமை சட்டம் கூறப்பட்டது. இப்போ இந்த சட்டத்தில் தான் வந்து பார்த்தா அப்படின்னா திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன திருத்தம் அப்படின்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 3 மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர் அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் குடியேறிய 6 மாதங்களை சேர்ந்தவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க குடியுரிமை சட்டம் வகை செய்கிறது. இதன்படி 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவில் தஞ்சமடைதல் அனைவருக்கும் குடியுரிமை பெற தகுதியானவர்கள் அப்படின்றது குடியுரிமை திருத்த சட்டம் 2019 கூறுகிறது. இதன்படி பார்த்தா அப்படின்னா, அந்த சிறுபான்மையினர் அப்படின்றது என்னன்னா, இந்து, சீக்கியர், யார் அப்படின்னா இந்து சீக்கியர் அதாவது முஸ்லீமை தவிர இந்து, சீக்கியம், புத்தம், ஜெயின், பார்சி மற்றும் கிறிஸ்தவம் ஆகிய 6 சேர்ந்தவர்கள் பயன்பெறுவார்கள். இதை எதிர்த்து தான் 143 மனுக்கள் வந்து தர்க்கப்பட்டுள்ளன. இதை வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்றது கேரளா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் அறிவித்துள்ளன. அது இல்லாமல் நிறைய அமைப்புகளும் நிறைய கட்சிகளும் வந்து எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தில். அந்த 143 மனுக்கள் இந்த 143 மனுக்களை வந்து எந்த அமர்வு விசாரிக்கிறது அப்படின்னா, தலைமை நீதிபதி எஸ்ஏ போப்டே தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்கிறது. அந்த விசாரணைக்கு வந்த பின்னாடி இந்த 143 மனுக்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குமாறு மத்திய அரசை கேட்டுள்ளது. அதாவது 4 இதற்கு விளக்கம் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. விளக்கம் கேட்காமல் நம்ம தடை செய்ய முடியாது என்பதன் காரணத்தினால்
இந்த விளக்கம் வந்து மத்திய அரசிடம் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? ககன்யான் திட்டத்தில் மனிதனுக்கு முன்பாக விண்வெளிக்கு செல்லும் வெண்கலை செல்லும் பெண் ரோபோ வயோமித்ரா. வயோமித்ரா அப்படின்னு கடந்த 2019 பார்த்தீங்கன்னா ககன்யா திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மத்திய அரசால். ககன்யா திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, விண்வெளிக்கு அனுப்புவதுதான் ககன்யா திட்டத்துடன் நோக்கம். அதாவது 2022 நாலு வீரர்களை அனுப்புவது இந்த ககன்யான் திட்டத்தின் நோக்கம். ஏன் 2022 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை ஆண்டையொட்டி 2022 நாலு வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ வந்து திட்டமிட்டு இருக்கிறது. இந்த வியோம் மித்ரா அப்படின்ற அந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு பெண் ரோபோ அப்படின்றது, வியோம் மித்ரா அப்படின்றால் சமஸ்கிருதத்தில் வியோம் என்றால் விண்வெளி என்றும் மித்ரா என்றால் தோழி அல்லது தோழன் என்றும் அர்த்தம். அதனால் வியோம் மித்ரா அப்படின்றாலும் விண்வெளி தோழி என்பது அர்த்தம். இந்த ரோபோ வந்து இரண்டு மொழியில் பேசும் உணர்வு திறன் கொண்டது, பார்வை திறனும் கொண்டது. அந்த இரண்டு மொழியில் பேசும் மொழி என்னன்னா ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் வந்து பேசுகிற அளவு பேசும்படி வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற இந்தியாவில் விண்வெளிக்கு சென்றவர் யார் அப்படின்னா, முதல்ல 1984 இந்தியாவை சேர்ந்த ராகேஷ் சர்மா என்பவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ரஷ்ய விண்கலத்தில் வந்து விண்வெளிக்கு பறந்திருக்கிறார். ஓகேங்களா? இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நாலு விண்வெளி வீரர்களை வந்து நம்ம ககன்யான் திட்டத்தின் மூலம் அனுப்பப்பட இருக்கிறோம். அந்த ககன்யான் திட்டத்தின் மூலம் அனுப்பப்பட இருக்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னோட்டமாக தான் அந்த சியாம் மித்ரம் என்ற செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டை வந்து நம்ம செயல்படுத்திருக்கோம். இந்த நான்கு வீரர்களுக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் எங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்றால் ரஷ்யாவில் வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களில் பெயர் சேர்க்க 13 லட்சம் பேர் விண்ணப்பம். இதை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகமன். அப்போ நம்மளோட தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா சத்யபிரதா சாகு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா பழனிசாமி. நம்ம தெரிஞ்சுக்கணும், மாநில தேர்தல் ஆணையர்ன்றது வேற, தலைமை தேர்தல் அதிகாரின்றது வேற. தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னா சத்யபிரதா சாகு, மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா பழனிசாமி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 124வது பிறந்த தினம் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாள் என்ன அப்படின்னா ஜனவரி 23ஆம் தேதி தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றவர் என்ன அப்படின்னா பிறந்திருக்கார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றது நம்மளோட தேசத்தோட நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தியாகி ஒரு தேசத்தலைவர். ஐஎன்ஏ ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றவர் வந்து ஏற்படுத்தி அதற்கு தலைவராகவும் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சுலைமானி படுகொலையின் வழி ஈரான் ஜனநாயகத்துக்கு ட்ரம்ப் இழைத்த கேடுபடும். சுலைமானி அப்படின்றது யார் அப்படின்னா ஈரானோட ஒரு தலைமை இராணுவ தளபதி தான் சுலைமானி அப்படின்றது. அதை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது ஈரான் பற்றி, அதில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாரசீக நாகரிகம் காரணமாக ஈரான் என்பது தனி அரசியல் அடையாளமாகவே தொடர்ந்து வருகிறது. எந்த நாகரிகம் காரணமாகனா பாரசீக நாகரிகம் காரணமாக. அதன்படி சியா பிரிவு இஸ்லாத்தை அதிகாரபூர்வமாக தழுவியது முதல் ஈரான். பாரசீகம் சியா பெரும்பான்மை நாடாகவே இருந்தது. சியா பெரும்பான்மை உள்ள நாடாகவே பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இருந்துகிட்டு வருகிறது. அடுத்து செயலிகளின் காலம் அப்படின்ற பட்டியலில் வந்து கூகுள் பேல நம்ம வந்து ஒவ்வொரு செயலியும் இப்போ அமேசான், பேடிஎம், மின்ட்ரா, கிளப்கார்ட், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா இந்தியர்கள் தரவிக்கு பயன்படுத்திய செயலியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்ன அமேசான் பெற்றிருக்கு. அதைத் தொடர்ந்து ஃப்ளிப்கார்ட், பேடிஎம், மின்ட்ரா, கிளட் ஃபேக்டரி ஆகிய செயலிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போ இந்தியர்கள் தரவிறக்கம் செய்யும் செயலிகளில் அதாவது ஆப்பில் வந்து முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்னன்னா அமேசான். அடுத்து தூங்கா நகரம் மும்பை அப்படின்னா, தமிழகத்தின் தூங்கா நகரம் என்பது என்ன அப்படின்னா மதுரை. அது இந்தியாவின் தூங்கா நகரமாக வந்து மும்பை வந்து மாற இருக்கிறது அப்படின்னு. மும்பை வந்து 24 மணி நேர கொள்கை என்ற திட்டத்தை மகாராஷ்டிரா அமைச்சரவையில்
அங்கீகரிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா தமிழகத்தின் தூங்கா நகரம் அப்படின்றது என்ன அப்படின்னா மதுரை அப்படின்றது. மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்றதுக்கு புறநானூறு, சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அதாவது நம்ம தமிழ் புக்கிலேயே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதெல்லாம் ஜஸ்ட் வந்து இப்போ வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம போகலாம். அடுத்து புதறிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்றும், நேரு மனிதருள் மாணிக்கம் எனவும், பெருஞ்சித்திரனால் பாவலர் என்றும், சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக உலகின் தந்தை எனவும், லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் எனவும் அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு நாம் ஞாபகத்து கொண்டது என்ன அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. அதாவது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கப்படுவர் நேரு, பாவலேறு என்று அழைக்கப்படுவர் பெருஞ்சித்தனால், தமிழ் நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள், அமைதி மனிதர் என்றவர் லால் பகதூர் சாஸ்திரி தான், அமைதி மனிதர் பாவலேறு பெருஞ்சித்தரனார். இதெல்லாம் நம்ம ஞாபகம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்ட் இடஒதுக்கீடு இருக்கிறது அப்படின்றது இந்த நியூஸில் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா 69% இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுத்துட்டு வருவோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி 69% இடஒதுக்கீடு வந்து இருக்கிறது. சிஏஏ வருவதற்கும் முன் மத்திய அரசு கையாண்ட வழி, முஸ்லீம் அகதிகள் குடியிருப்பு தடுக்க அரசாணைகள் அப்படின்னு அதில் சில சட்டங்கள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. 1950 பாஸ்போர்ட் விதிகளையும், 1946 வெளிநாட்டு சட்டத்தையும் மத்திய அரசு 2018 அக்டோபர் 22 ஒரு அரசாணை பிறப்பித்துள்ளது. இப்போ 1946 வெளிநாடு சட்டம் எப்படின்னா, 1946 சட்டம், 1950 ஒரு பாஸ்போர்ட் அறிக்கை குறித்து வெளியிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாம். விளையாட்டு நியூஸில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கேலோ இந்தியா போட்டி வந்து நடைபெற்றிருக்கிறது. கேலோ இந்தியா போட்டி இப்போ எங்கு நடைபெற்றிருக்கிறதுனா அசாம் மாநிலம் குவாஹாட்டியில் வந்து நடைபெற்று வந்தது. இப்போ கடந்த 11 தொடங்கிய கேலோ இந்தியா இளம் விளையாட்டுப் போட்டிகள் நேற்றுடன் நிறைந்தது. அப்போ நேற்று என்னது ஜனவரி 22 ஜனவரி 11 ஜனவரி 22 வந்து குவாட்டியில் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டி வந்து விளையாட்டு வந்து முடிவுக்கு வந்துள்ளது. இதில் பார்த்தா அப்படின்னா அதிகமாக பதக்கம் வென்ற பட்டியல் வந்து முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. அது எத்தனை பதக்கங்கள் அப்படின்னா 78 தங்க பதக்கமும், 77 வெள்ளி பதக்கமும், 101 வெண்கல பதக்கமும் என 256 பதங்களை வேட்டையாடி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்றது யார் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம். இந்த கேலோ இந்தியா இளநாள் விளையாட்டுகள் மகாராஷ்டிரா பட்டம் வெல்லுவது இது வந்து 2வது முறையாகும். ஆல்ரெடி ஒரு முறை பண்ணியிருக்காங்க, இப்போ 2வது முறையாக மகாராஷ்டிரா வந்து கேலோ இந்தியா பட்டம் வென்றது. ஹரியானா வந்து 2வது இடத்தையும், டெல்லி வந்து 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. ஹரியானா வந்து 2வது இடத்தையும், டெல்லி வந்து 3வது இடத்தையும் பிடித்தன. தமிழகம் வந்து 22 தங்கம், 32 வெள்ளி, 22 வெண்கலம் என 76 பதக்கங்களுடன் 6வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாடு எந்த எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னா 6வது இடத்தை பெற்றுள்ளது. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா, சரி, நம்ம வந்து இந்த வீடியோவில் எந்த ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கல, பட் இருந்தாலும் நாளைக்கு நாம் ஒரு வீடியோ போடும்போது ஒரு ஏதோ ஒரு டாபிக் அப்படின்னா ஏதோ ஒரு படை ஏதோ ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சரையும் நம்ம அப்பயே பார்த்துருவோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.